ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா காலையில் தான் வந்துட்டு நம்ம விசித்ரா அதுக்கப்புறம் அர்ச்சனா ரவீனா மூணு பேர் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க என்ன போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூல் சுரேஷையும் ஜோவிகாவும் இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வரவே இல்லை அவங்க ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க பட் அவங்க நாமினேஷன்ஸ்குள்ளே வரணும் இதுதான் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் நம்ம மூணு பேரில் யாருக்காவது அதிகப்படியான ஸ்டார்ஸ் வந்துருச்சுன்னா பாஸ் சொன்ன மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் அந்த பவரை வச்சு இவங்க ரெண்டு பேரும் நம்ம நெக்ஸ்ட் வீக் நாமினேட் பண்ணணும் இது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ரவீனா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் இதை வந்து மணிக்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் முன்னாடி எனக்கு கமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க ஏங்க ரவீனாவை போய் புகழ்ந்து பேசியிருக்க பாருங்க அவங்க இங்கே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறது இங்கே வந்து ஓட்டு கொடுக்குற ஒரு ஆள் அவங்கள போய் சூப்பர் கான்டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பட் எனக்கு வந்துட்டு அப்படி இல்லைங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் எப்போது வந்து பிரதீப்புக்கு முதுகில் குத்துனாங்களோ அப்போத்துலேருந்தே எனக்கு வந்து அவங்க மேலே இருந்த கருத்துக்கள் மாறிப்போச்சு இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் பேசின விஷயத்த அப்படியே எடுத்து போய் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அவங்ககிட்டயும் போய் சொல்கிறாங்க ஜோபிகா கிட்டே போய்ட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஒன்றை போடுறதுக்கு அங்கே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பாவி எவ்வளோ அழகாக அங்கே வந்துட்டு அதுவும் வந்துட்டு லைட்லாம் ஆஃப் ஆகிருக்குது நைஸாக வந்து பேசுகிறாங்க விஜித்திரா இது இது வந்து நம்ம மூணு பேருக்குள்ளே இருக்கணும் யார்கிட்டையும் போகக்கூடாது இஸ் சீக்ரெட் இவங்க நல்லா மண்டையைப்பட ஆடிட்டு இங்கே வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க இந்த மாதிரி தான் அவங்க பேசுனாங்கன்ட்டு இது விசித்திராக்கு தெரிஞ்சா அதனால தான் நான் வந்து காலையிலே ஒரு விஷயத்தை வச்சேன் ஒரு வார்த்தையை இவங்களை நம்பி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த நம்பி இங்கே போச்சா இதுக்கு தான் எல்லோரையும் நம்பக்கூடாது அதான் அர்ச்சனா கரெக்டாக கூட இருக்காங்க இவங்க எதுக்கு ரவினாவை நம்புனாங்க நம்பினாங்க முதல் ஏன்னா நாளைக்கு கமலஹாசன் மாடே போயிட்டு சார் நான் பாடு வந்துட்டு இருக்கேன் சார் விஜித்ரா வந்துட்டு நீங்கள் என்ன சார் சொன்னீங்க நாமினேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது சொன்னீங்க இவங்க வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க சார் அப்போ உடனே அவர் நீங்கள் அவங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சிங்களா நான் மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் சார் இவங்க பண்ண விஷயம் வெளியில இந்த உலகத்துக்கு தெரியணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் மறுப்பு தெரிவிக்கல சார் அப்படி சொன்னால் உடனே கமலஹாசன் கைத்துட்டு சூப்பர் செம்மையாக நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க விஜித்ரா நீங்கள் போனது தப்பு இதுக்கு ஒரு குறும்படம் இதோ அப்படின்னு போடுவார் இதுக்கெல்லாம் குறும்படம் போடுறதுக்கு அவருக்கு இருக்கும் ஆனால் மாயா பனை தப்பை எடுத்து காமிக்கிறதுக்கு குறும்படம் கிடையாது நிக்சன் பேசின வார்த்தைகளுக்கு குறும்படம் கிடையாது பிரதிப்பு இது வரைக்கும் கேவலமாக இருக்காங்க அவர் வந்துட்டு என்ன பெண்களுக்கு அன்சேஃப்டியாக பண்ணார் அதுக்கு ஒரு குறும்படம் கிடையாது ஆனால் போங்கையா அப்படின்னு நிறைய பேர் வந்து காண்டா வராங்க இதில் வேறு இப்போ வந்துட்டு விசித்திராவையும் அர்ச்சனாவையும் லோவர் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஜெயிலில் போடுறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்க பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனாவுக்கு மேபி சொல்லலாம் ஏன்னா அர்ச்சனா வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச கேரக்டரே பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சர் சரவணன் மாதிரி அது வந்துட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியல கம்முன்னு உக்காண்டாங்க வச்சுங்க பட் விசித்ரா சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு ஏன்னா விசித்ரா வந்து கூல் சுரேஷ் மாதிரி அவங்களால் என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதை விட முக்கியாக வந்துட்டு நம்ம ஆர்ஜே பிராவில் கானா பாலா அக்ஷயெல்லாம் சுத்தம் போரு இவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்களை சொன்னது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அதனால் அவங்க பண்ணுற சைக்கும் நியாயம் இங்கே தினேஷ் வச்ச செக்கும் நியாயம் ஏன்னா அவங்க ஒரு கேப்டனாக அப்ளை பண்ணுறாங்க இவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் மாதிரி இந்த எட்டப்பன் ரவீனாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு சத்தியமாக ரொம்ப வருத்தட்டாங்க இந்த கேரக்டர் வந்து சூப்பராக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ரொம்ப ஒஸ்ட்டு கேரக்டராக இருக்காங்க காலையில் ஒருத்தங்க நம்பி ஒரு விஷயத்த சொன்னால் டப்பால் இங்கே வந்து யார்கிட்டே சொல்லக்கூடாது அவங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே